ஜெய் ஸ்ரீ ராமஜெயம் ஜெய் ஆஞ்சனேயா என் வாக்கு நல்வாக்காக அமைந்திட எல்லாவல்ல இறைவனை வேண்டி வணங்கி மாருதி கை வைத்தியம் தமிழ் யூடியூப் சேனலை காணும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவில நம்ம பார்க்க போறது திருமண தடை நீங்க எளிய பரிகாரம் அது என்னன்றதை இப்ப பார்க்க போறோம் ஜெய் ஸ்ரீ ராமஜெயம் ஜெய் ஆஞ்சனேயா என் வாக்கு நல்வாக்காக அமைந்திட எல்லாவல்ல இறைவனை வேண்டி வணங்கி மாருதி கை வைத்தியம் தமிழ் யூடியூப் சேனலை காணும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவில நம்ம பார்க்க போறது திருமண தடை நீங்க எளிய பரிகாரம் அது என்னன்றதை இப்ப பார்க்க போறோம் பொதுவா திருமண தடைனாவே ஜாதகத்துல குலதெய்வ வழிபாடு ரொம்ப நாளா பண்ணாம இருக்குது இல்ல ராகு கேது தோஷம் இல்ல செவ்வாய் தோஷம் இல்ல முன்னோர்களின் வழிபாடு செய்யாம இருக்குது பித்ருகளின் தோஷமா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் திருமண தடை இருக்க காரணமா இருக்குது உங்களுடைய ஜாதகத்தை நீங்க அலசி ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா முழு விவரம் தெரியும் இருந்தாலும் திருமண தடை நீங்க எளிய பரிகாரம் என்னன்றதை இப்ப நாம பார்க்க போறோம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9 ல இருந்து 10:30 மணிக்குள்ள ராகு காலத்துல 48 வாரம் ஒரு மண்டலம் ஸ்ரீ ஆச்சனேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுடைய திருமண தடை வந்து விலகி நல்ல வரன் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு நல்ல கணவனும் கண்டிப்பா இந்த 48 வாரம் நீங்க விளக்கேற்றி முடியறதுக்குள்ளவே உங்களுக்கு நல்ல வரன் வந்து கண்டிப்பா அமையும் நம்பிக்கையோட செய்யுங்க நம்பிக்கையோட வெற்றிலை மாலை சாற்றி நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுக்கு நல்ல இல்லற வாழ்க்கை துணை அமையும் ஜெய் ஆஞ்சனேயா இந்த பதிவு உங்களுக்கு திருமண தடை நீங்கி நல்ல நல்வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாருதி கைவைத்தியம் தமிழ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்